கலைகளை பற்றி பேசப்போகிறேன். தமிழ் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளை மாட்டை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதை குறிக்கும். இவ்வீர விளையாட்டு பழங்காலத்தொட்டு இன்று வரை விளையாடப்படுகிறது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு விளையாடப்படுகிறது. பொங்கல் திருவிழா அன்று இவ்விளையாட்டு விளையாடப்படுகிறது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற பல பெயர்களிலும் இது அழைக்கப்படுகிறது. ஊரில் உள்ள இளைஞர்கள் காளை மாட்டை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை, காளையின் வாளை பிடித்தால் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்று தமிழர்கள் திடமாக நம்பினர். கொம்பை விட்டுவிட்டு வாளை பிடித்தல் கோழையின் செயல். வசமாக பிடிக்கொடுத்தால் காளையின் விசை அடங்கும், வீரம் அடங்கும், திடமின்றி மண்ணில் விழும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகளையும் கடைபிடிக்கின்றனர். காளைக்கு கன்று பருவத்தில் இருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படும். காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எவர் எடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர் ஆவார். போட்டியில் கலந்து கொள்ளும் வீரருக்கும் காளைக்கும் உடல் பரிசோதனை செய்யப்படும். போட்டி நடைபெறும் போது வாடிவாசலை மறைத்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளுகள் ஓட வேண்டும். ஓடும் போட்டியாளரை வெற்றி பெற்றவர் சிலம்பம். தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது அதில் ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் எனும் பெயரும் இதற்கு உண்டு. தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக விளையாடுகின்றனர். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல். எதிராளியின் உடம்பில் சிலம்பு கம்பை வைத்து தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரி கம்பு எனும் மூங்கில் இனத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மான்கொம்பு, பிச்சுவாக்கத்தி, சுருள் பட்டா, வளரி போன்ற பல ஆயுதங்களையும் சிலம்பாட்டத்தில் பயன்படுத்துவார்கள். நாடி நரம்பையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழர்களின் வீரத்திற்கும் நுட்பமான செயலிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியது. வில் வித்தை. வித்தை என்பது வியப்படைய செய்யும் ஒரு செயல். அவற்றுள் வில் வித்தையும் ஒன்று. பண்டை தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில் வித்தை விளங்கியது.
தொடக்கத்தில் அம்பெய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போரில் வீரர்களை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்பட்டது. வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது. மற்போர் படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டை மற்போர். மல் என்றால் வலிமையை குறிக்கும். ஒருவன் தனது உடல் வலிமையால் போரிடும் போரே மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்று அழைப்பார்கள். இதனால்தான் அரசர்களை மாமல்லன் என்று போற்றுகிறார்கள். மல்யுத்தம் என உலகம் முழுவதும் போற்றப்படும் இவ்வீரக்கலை பண்டை தமிழர்களின் போர் முறைகளுள் ஒன்றாக இருந்தது. இருவர் கைகோர்த்து கால்களாலேயும் தலைகளாலேயும் உதைத்தும் இடித்தும் போரிடுவதே மற்போர். மற்போர் ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதால் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிறது. நன்றி.